ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே இருந்து பூ கட்டி விற்று 40 பவுன் நகை எடுத்திருக்காங்க. தினக்கூலி வாங்குறவங்க நகை எப்படி சேமிக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜுவல்லரி தான். இது எல்லாமே வந்து நான் எடுத்தது தான். நான் வந்து காசு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நான் சேவ் பண்ணி வைப்பேன். காசு இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். காசு நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஏதாவது சிட்டு காசு வருது, ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி பெருசாக வந்து நான் வந்து எடுக்கிறது உண்டு. இந்த டாலர் கூட நான் வந்து தனியாக தான் எடுத்தேன். ஏன்னா அங்கே அப்போ வந்து என்கிட்ட 1 கிராம் வாங்குற அளவுக்கு காசு இருந்தது. ஒரு அச்சய திருதிக்கு தான் இந்த மாதிரி டாலர் நான் வாங்கினேன். இதுவுமே வந்து ஒரு அச்சய திருதிக்கு எடுத்தது தான். இதெல்லாம் வந்து என்கிட்ட காசு இருக்கும்போது நான் வந்து எடுத்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும்னாலும் நான் நிறையா உங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் ஐடியாஸ் இருக்கும். ஸோ என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆசை இருந்ததுன்னா நீங்களும் வந்து நகை எடுக்கலாம். எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் கைடன்ஸும் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த இப்போ வந்து ஒருத்தங்களோட கதை ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது நான் ரியல் லைஃப்பில் உணர்ந்தவங்களோட ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து தினக்கூலி வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கானதாக தான் இருக்கும். அவங்க எப்படி வந்து இது வாங்கியிருக்காங்கன்னா, வீட்லேயே இருந்து பூ கட்டி விற்று தான் 40 பவுன் நகை சேமிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தினக்கூலி வாங்குறவங்க தான். பூ கட்டுறதுல எப்படி தினக்கூலி மாதிரி தானே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் கிடையாது. அவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்து தான் வந்து குழந்தைகளை வளர்க்குறாங்க. 2 மகள்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா படிப்புங்கிறதும் இல்லை. படிப்பும் இல்லை, ஒரு 10th என்னமோ தான் முடிச்சிருக்காங்க. அப்படியே படிப்பறிவு இருந்தாலும் 2 குழந்தைகளையும் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. மாமனார் மாமியார்ஸோட சப்போர்ட் கிடையாது. படிப்பு செலவு, சாப்பாடு செலவு, மருத்துவ செலவு போக அவங்க வந்து 40 பவுன் நகை எடுத்திருக்காங்க. இது வந்து அவங்களோட சொந்த அனுபவம். நான் எங்கள் ஊரில் அவங்கள பார்த்துருக்கேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களோட சொந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்லாவே வந்து வீட்டிலே இருந்து சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அவங்க நகை எடுத்தாங்கங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து அவங்களோட வருமானத்தை வச்சு எப்படி வந்து அவங்களால சேர்த்த முடிஞ்சுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சாதான் அவங்க எப்படி நகை எடுத்தாங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீடுங்கிறது பெருசாக கிடையாது. ஏன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோன்னு வாங்குவாங்க. அதாவது நான் அவங்ககிட்ட கேட்டது வந்து சீசன் டைமை பொறுத்து வாங்குவாங்க. சில சீசனில் குளிர்காலத்தில் மல்லிப்பூ உள்ள பூவெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து அந்த பூவெல்லாம் வந்து கம்மியாக வாங்கிட்டு சாமி பூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குவாங்களாம். இதே வந்து கல்யாண முகூர்த்த சீசன் டைம்லையெல்லாம் வந்து கோயில் ஃபங்க்ஷன் சீசன்லையெல்லாம் இந்த கற்றப்பூ வந்து இதை ஏப்ரல் மேலேயெல்லாம் பூ விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 10 கிலோ 20 கிலோன்னு சொல்லிட்டு மல்லிப்பூ முல்லைப்பூ வாங்கிட்டு சாமி பூவை வந்து கட்டுறதை வந்து கம்மி பண்ணி வாங்குவாங்களாம். சீசனை பொறுத்து அவங்க வந்து பூ வாங்குறது மாறுமா. குறைஞ்சது வந்து இதுக்கு வந்து 2000 சீசன் வந்து சீசன் இல்லாத டைமில் பூ வாங்கும்போது பூக்களுக்கான விலை அதிகமாக இருக்கும்போது 5000-10000 வரைக்கும் கூட வாங்குவாங்களாம். ஆனால் மேக்ஸிமம் 5000-6000 முடிச்சுக்குவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வாங்கினா அவங்களால கட்ட முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க. சீசனை பொறுத்து இந்த இது வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்களுமே வீட்டிலே இருந்துட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலே பூ கட்டி பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் கொடுக்கலாம். அவங்க எப்படி வந்து அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். யாரோட சப்போர்ட்டுமே இல்லை, எந்த வேலையும் தெரியாது, ஆனால் பூ நல்லா கட்ட தெரியுங்கிறக்காக அவங்க இந்த தொழிலை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா பூவை வந்து கட்டி பக்கத்தில் இருக்கிற அவங்க எப்படி வந்து செய்வாங்கங்கிறதும் நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற கடை, ஹோட்டலு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. நாங்களுமே வீட்டுக்கு வந்து செவ்வாய் வெளியில் ரெகுலராக வாங்குவோம். அப்போ வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை போட்டு அவங்க வந்து சீசன் எல்லா டைம்லேயும் 5 ரூபாய்க்கு பூ கொடுப்பாங்க. சீசன் டைம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து இந்த மாதம் ரேட் அதிகங்கிறத சொல்லிடுவாங்க. சில டைம் வந்து அதே ரேட்டுக்கு கொடுக்கறதும் உண்டு. அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-200 ரூபா அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து பூ இது வரும். பூஜா டைம்லேயெல்லாம், ஆயுத பூஜை டைம்லேயெல்லாம் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகுமா அவங்களுக்கு. அந்த டைம்லேயே ஒரு லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000-2500 லாபம் பார்க்குற அளவுக்கு, அந்த ஒரே நாள்லேயே 2500-3000 லாபம் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்துருமா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் வந்து உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு ரொம்பவே அவங்களுக்கு வந்து அதிகம். ஏன்னா
சாயந்தர நேரம் இப்போ வந்து அவங்க பொண்ணுங்க வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணு 5வது 6வது படிக்கும் போதும் அவங்க பொண்ணுங்களுக்கு அப்போவே வந்து பூ கட்டுறக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து கொஞ்சம் இவங்க சப்போர்ட்டுக்கு வச்சுப்பாங்க. எப்படின்னா சாயந்தர நேரம் தான் வந்து காலையில் வந்து கடை ஹோட்டலு எல்லா கடைனா எல்லாமே மளிகை கடை துணிக்கடை எல்லா கடையுமே இங்கே இருக்கிற லோக்கல் கடைக்கு எல்லாமே வந்து பூ கொண்டு போய் கொடுக்கணும், கட்டின பூவை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாயந்தரமே வந்து அவங்க பொண்ணு இவங்க அவங்க ரெண்டு பொண்ணுங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து நைட்டு உட்காந்து பூ கட்டுவாங்க. அதாவது கடைகளுக்கு கொண்டு போய் காலையில் கொடுக்கணும் இல்லையா. அப்போ காலையில் வந்து அந்த பொண்ணுங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவாங்க, சைக்கிளில் வந்து கொடுத்துட்டு போவாங்க. காலேஜ் போகும்போதும் அப்படி தான், அவங்க காலேஜ் போய் இப்போ கல்யாணமே அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் சொல்லணும்னா அவங்கள வந்து என்னோட ஏஜ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 10-12 வருஷமாக அவங்கள வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்கும்போது பூ கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் தான், ஒரு 6வது 7வது படிக்கும் போதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூ கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களே அந்த பொண்ணுங்களே வந்து வீடு ஸ்கூலு காலேஜ் இந்த சாரி ஸ்கூலு ஹோட்டலு இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கொண்டு வந்து அக்கா ஒரு நாள் தங்கச்சி ஒரு நாள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்து கடைக்கு போட்டுருவாங்க. 11 மணிக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்கிற டைம்ல இந்த அக்காவே நடந்து வந்து வீடு வீடா கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, அதனால வீடு வீடா இவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் 11 மணிக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதிலிருந்து மாதம் வந்து வர்றது வந்து ஒரு இன்கம் மாதிரி இவங்களுக்கு கிடைக்கும், இந்த கடை ஹோட்டலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொடுக்கறது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்கிற எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 10-12 கடைக்கு மட்டும்தான், மற்றபடி எல்லா கடைக்கும் கிடையாது. எங்கள் ஏரியாவே வந்து ஒரு கிராமம் தான், அதனால் அங்கே வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் கிடையாது, இருக்கிற கடைக்கு தான். 11 மணிக்கு மேலே என்னென்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயில் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கிற பூவெல்லாம் வச்சு கட்டிட்டு கோயிலுக்கு வரவங்க அந்த வழியாக வந்து மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க அவங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டு போகிறது உண்டு. அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சேல்ஸ். அன்னைக்கு வந்து நடக்கிறத பொறுத்து ஒரு நாளைக்கு 300 கிடைக்குமா, ஒரு நாளைக்கு 400 கிடைக்குமா, சில நாள் வந்து 50 ரூபா கூட கிடைக்கிறது உண்டாம். அதைத்தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதாக வச்சுக்குவாங்க. அவங்க அதைத்தான் வந்து டெய்லி அவங்க சாப்பாட்டு செலவுக்குன்னு சொல்லி வச்சுக்கிறது வந்து அந்த அமௌண்ட்டை தான் வந்து டெய்லி பூ கட்டி விற்கிறாங்க இல்லையா, அதைத்தான். மற்றபடி இந்த மாதம் மாதம் வரும்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடையிலேருந்து வர்ற காசை வந்து சேவிங்ஸாக வச்சுக்குவாங்களாம். இதில் வந்து 300-400 கிடைக்கிறத பொறுத்து சீசன் டைமில் ஒரு நாளைக்கு 5000-6000 அந்த 500-600 கூட கிடைக்குமா. அந்த டைமில் சாப்பாட்டு செலவு போக மீதி இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா காசாக வந்து சேர்த்து வச்சுக்குவாங்களாம், பேங்க்கில் போட்டு வச்சுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக இல்லையா, மோஸ்ட்லி வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வச்சோம் அப்படின்னா நாளைக்கெல்லாம் வந்து சேல் பண்ண முடியாது, ஒரு நஷ்டம் வந்து அதுக்கு மேலே 2-3 நாள் எல்லாம் வச்சு இது வந்து மளிகை சாமான மாதிரி வச்சு விற்க முடியாதுல்ல. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் கடைக்கு எங்கள் வீட்டுக்கு கடைக்கெல்லாம் வாங்குறோம்ல அவங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம் வந்து அந்த விற்காத பூ நாளைக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் நினச்சாங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் வச்சுக்க முடியாதுன்னா எங்களுக்கு கொண்டு வந்து ஈவினிங் டைம் கொடுத்துருவாங்க, இந்தாங்க பூ வச்சுக்கோங்க மீதியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால பெருசா அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. இப்ப அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும், கடைக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் இருக்கும். ரெகுலரா அவங்க கிட்டதான் நாங்க பூ வாங்குவோம். அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் ட்ரிக் அவங்க படிக்காட்டி கூட யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பெருசாக படிக்காட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, படிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, 10th படிச்சிருக்காங்க. பெருசாக அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஆன்லைன் ஜாப் அந்த மாதிரி தெரியாது தானே ஒழிய மற்றபடி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ட்ரிக்காக அவங்க பிஸ்னஸ் ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நகை எடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் மாதம் வந்து கடைய வீடுகளாக போடுற கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டுக்கு போய் கட்டிடுவாங்களாம். மாதம் மாதம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டுக்கு கட்டிடுவாங்க. நகைச்சீட்டு கட்டி 11 மாதம் முடியிறப்ப வந்து ஒவ்வொரு நகையாக எடுத்து வச்சுப்பாங்க. அந்த அவங்க சீட்டு கட்டுறதை பொறுத்து, ஏன்னா அதான கூலி சேதாரம் உங்களுக்கு கிடையாது, அதனால நகைச்சீட்டு கட்டுறதை பொறுத்து 2 பவுனும் 3 பவுனும் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. சில நாளில் வந்து 1 பவுனும் 1.5 பவுனும் அந்த மாதிரியும் எடுக்கிறது உண்டா அவங்க கட்டுற சீட்டை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இப்படி நகைச்சீட்டு போட்டு நகை எடுத்துடுறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு சீசன் டைம் அந்த ஆயுத பூஜை தீபாவளிக்கெல்லாம் பூ நல்லா சேல்ஸ் ஆகுமா, அந்த மாதிரி டைமில் ஒரு பல்காக வந்து ஒரு 2000-3000 அமௌண்ட் கிடைக்கிறது என்ன பண்ணுவாங்களாம், டெபாசிட் பண்ணி வச்சுருவாங்களாம். பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு பெரிய அமௌண்ட், அதுலேருந்து கூட சீட்டுக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டல்லாக இருக்கும்போது சேல்ஸ் ஆகாதப்போ அதுலேருந்து எடுத்து சீட்டுக்கு கட்டிக்கிறது உண்டா, அந்த மாதிரி கூட பண்ணுவாங்களாம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில நகை கடையில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சா, லலிதா ஜுவல்லரியில நான் பார்த்தேன் ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸடாக ஒரு 6 மாதத்துக்கு போட்டு வச்சிட்டோம்னா கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் அது பார்த்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நகை கடையில் வந்து இவங்க வந்து அமௌண்ட் ஒரு ரவுண்டாக 1 பவுன் எடுக்கிற மாதிரி எல்லாம் அமௌண்ட் சேர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி போய் எடுத்து டெபாசிட் பண்ணி வச்சுருவாங்களாம். வச்சுட்டு 6 மாதம் கழித்து நகை எடுத்துருவாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து தினக்கூலி வந்து அதிகமாக கிடைக்கும் கம்மியாக கிடைக்கும்ல, அதை பொறுத்து மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பணம் கட்டி முடிச்சது போக காசு அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த மாதம் நம்மளால இன்னொரு 11 மாதம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு சீட்டு கட்ட முடியும்னா சீட்டு இன்னொரு 2 சீட்டு கூட போடுவாங்களாம் வேற வேற நகை கடையில், இல்ல அதே கடையிலயும் அதே சீட்டு கூட போடுவாங்களாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியா அமௌண்ட் இதாகும்னா அதோடய நிறுத்திக்குவாங்களாம். இப்படி எப்படி வந்து அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க 5 வயசா இருக்கும்போது 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இவங்க 2-3 அந்த குழந்தைகளோட படிப்பு செலவு பொறுத்து மாத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து படிப்பு செலவுங்கிறது குழந்தைகளோட படிப்பு செலவுங்கிறது பெருசா இல்லை. ஏன்னா வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அப்போ அந்த குழந்தைங்க 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 10 வருஷத்துல 1 வருஷத்துக்கு 2 பவுன்னு எடுப்பாங்களாம். அப்படி 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 20 பவுன் எடுத்திருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து 15 வயசா இருக்கும்போது. இவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தனியா போயிட்டாங்க, அவங்க வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வயசுலேருந்து 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுனாக எடுத்து 20 பவுன் சேர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து +1 +2ங்கும் போது இவங்க வந்து வேற ஏரியாவில் ஒரு எய்டட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. எய்டட் ஸ்கூலுங்கும் போது கொஞ்சம் நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 2 வருஷம் வந்து அந்த எய்டட் ஸ்கூலில் படித்தது காலேஜ் ஃபீஸு அப்படின்னு இருக்கும்போது இந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நகை எடுக்க முடியல. அப்ப வந்து அதை குறைச்சிட்டாங்க குழந்தைங்க படிப்பு செலவு போக அந்த 5 வருஷமும் 1 வருஷத்துக்கு 1 பவுன் தான் எடுத்திருக்காங்க. அப்படி 5 வருஷத்துக்கு 5 பவுன் இவங்க எடுத்திருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 5 பொண்ணுங்க வந்து 21 வயசுல படிப்பை முடிச்சதும் 1 பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சாங்க டிகிரி முடிச்சாங்க, இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாங்க. அது வந்து மெரிட்ல தான் படிச்சாங்க அதனால பெருசா அவங்களுக்கு செலவில்லை. ஸோ அப்ப அந்த 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த 5 வருஷம் பொண்ணுகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து வேலைக்கு பிரைவேட்டா ஜாபுக்கு போய் காலேஜ் படிக்கும் போதும் டியூஷன் எடுத்து பார்ட் டைம் ஒர்க் பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அந்த 5 வருஷத்துல 3 பவுனா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 5 வருஷத்துலேயே 15 பவுன் இவங்க சேர்த்திட்டாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 40 பவுன் இந்த மாதிரி தான் சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20 பவுன் 5 பவுன் 15 பவுன் அப்படின்னு சொல்லி 40 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுது, மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்கணும், உங்களோட காசை வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நகை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் இந்த கம்மலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து 2.5 கிராம் அந்த ரேஞ்சு தான். அதே மாதிரி நான் காசு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் வந்து எடுத்து வச்சேன். இந்த மாதிரி நான் கிடைக்கிறப்போ ஒரு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுப்பேன். நீங்கள் குட்டி குட்டியாக நகை எடுக்காட்டி கூட சில்வர் காயினாக கூட எடுத்து வைங்க, அதுவுமே ரேட்டு ஏற தான் செய்யும். ஆனால் நகை அளவுக்கு ரேட் உங்களுக்கு ஏறாது. ஸோ இதுதான் என்னோட ஐடியா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.